அன்பார்ந்த மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கொரோனாங்கிற பெருந்தொற்றிலிருந்து மீண்டு வரோம். கொரோனா பரவல் கட்டுக்குள்ளே வந்துருச்சு. இந்த பரவலை கட்டுப்படுத்துறதுக்காக அரசால் அறிவிக்கப்பட்ட முழு ஊரடங்கு விதிகளை முழுமையாக கடைபிடித்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களை தங்களுடைய உயிரை பணைய வச்சு காப்பாற்றின மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாள் ஒன்றுக்கு 36,000 தொட்ட தொற்று பாதிப்பானது இப்போ 4,000 கீழே குறைஞ்சிட்டு வருது. முழு ஊரடங்கு, மருத்துவர்களின் அர்ப்பணிப்பு, மாநிலத்தின் மருத்துவ கட்டமைப்பு, துடிப்பான நிர்வாகம் ஆகிய நான்கின் காரணமாகவும் தான் இந்த அளவுக்கு நாம் வெற்றியை பெற முடிஞ்சிச்சு. இன்றைய தகவல்களின் அடிப்படையில் ஏராளமான படுக்கைகள் தயார் நிலையில் இருக்கு. ஆக்சிஜன் படுக்கைகளாக இருந்தாலும், தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகளாக இருந்தாலும் ஏராளமாக இருக்கு. எந்த அலையையும் தாங்குகிற வல்லமை இந்த அரசுக்கு உண்டு. அந்த நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்டுங்கிறத நானும் அறிவேன். நான் இப்போ நாட்டு மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான். கொரோனாவை கட்டுப்படுத்திட்டோம்னு சொல்லலாமே தவிர முழுமையாக ஒழிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. எனவே மக்கள் யாரும் அலட்சியமாக இருந்துடக்கூடாது. தலைவர்களை அறிவிச்சிட்டாங்க, அதனால் நம்ம எந்த விதிமுறைகளையும் பின்பற்ற தேவையில்லைன்னு யாரும் நினைக்கக்கூடாது. இன்னமும் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படலை, அரசியல் மற்றும் சமுதாய விழாக்கள் அனுமதிக்கப்படலை, திரையரங்குகளை திறக்கலை, பூங்காக்கள் திறக்கலை. ஏன்னு கேட்டால் இவை எல்லாமே மக்கள் அதிகமாக கூடுற இடங்கள். இப்படி திறக்காமல் இருக்கோம்னா ஏனுங்கிற காரணத்தை உணர்ந்து மக்கள் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். உணவகம், கடைகள் மற்றும் முக்கிய சேவைகள், பொது போக்குவரத்து, அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களுக்கு அனுமதி தர்றதுக்கு காரணம் மக்களின் வாழ்வாதாரத்தின் மீது உள்ள அக்கறையால் தான். முழு ஊரடங்கு காரணமாக மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அவசியமான பொருளை கூட வாங்குறதுல சிரமம் இருக்குது. அதேபோல் மாநிலத்தின் பொருளாதாரமும் சுணக்கமடையுது. அப்படிங்கிற இந்த மூன்று காரணங்களால் தான் பல்வேறு தளர்வுகளை அறிவித்தோம். இந்த தளர்வுகளுக்கு உள்ளார்ந்த பொருள் இதுதான். அதனை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும். கொரோனாவை வெல்றதுக்கு தடுப்பூசி தான் மிகப்பெரிய ஆயுதமும் கேடயமும் ஆகும். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் முழுமையாக நாம் இன்னும் தடுப்பூசி போட்டு முடிக்கலை. ஒன்றிய அரசால் நமக்கு வழங்கப்பட்ட தடுப்பூசியை போட்டிருக்கிறோம், அவங்களும் முழுமையாக நமக்கு வழங்கலை. பள்ளி பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடுறது தொடர்பாக இன்னும் மருத்துவ வல்லுநர்கள் முடிவுகளை எடுக்கலை. குழந்தைகளுக்கான தடுப்பூசி ஆலோசனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லா தரப்பினரும் தடுப்பூசி செலுத்தி முடிக்கணும். அப்படி செலுத்துறத மக்கள் இயக்கமாக மாற்றுறதுக்கு அரசு தயாராக இருக்கு. முழுமையான அளவுக்கு தடுப்பூசிகள் கிடைக்காத நிலையில் மக்கள் இன்னும் கூடுதல் எச்சரிக்கையோடு இருந்தாகணும். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, மக்கள் அனைவரும் தங்களுக்கு தாங்களே சுய கட்டுப்பாட்டை விதிச்சுக்கணும் என்பதுதான். அவசியத்தின் காரணமாக மட்டுமே வெளியிலே வாங்க. அப்படி வரும்போதும் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றுங்க. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய எல்லாருமே முகக்கவசம் அணியுங்க. கூட்டமாக கூடுறத தவிர்த்துடுங்க. வரிசையில் நின்று வாங்குங்க. வரிசையில் நிற்கும் போதும் போதிய தனி மனித இடைவெளியை பின்பற்றுங்க. பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறப்போவும் அதிகமாக கூட்டம் இருக்கிற இடத்துலையும் 2 முகக்கவசங்களை கூட பயன்படுத்தலாம். கைகளை அடிக்கடி சோப்பு மற்றும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யுங்க. கடைகளில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாருமே முகக்கவசங்களை பயன்படுத்துங்க. அலுவலக பணியாளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்தே பணியாற்றுங்க. கடைகளின் நுழைவாயில்களில் கை சுத்திகரிப்பானை வையுங்க. உடல் வெப்பநிலை பரிசோதனை கருவிகளை கொண்டு பரிசோதனை செய்யுங்க. கடைகளுக்குள்ள ஒரே நேரத்தில் அதிகப்படியான ஆட்களை அனுமதிக்க வேண்டாம்.
நோய் தொற்று அறிகுறி தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுங்க. நீங்களாகவே தெரிஞ்ச சிகிச்சை முறைகளை செய்து கொள்ள வேண்டாம். இவை எல்லாமே மிக மிக சாதாரண கட்டுப்பாடுகள் தான். இதை பின்பற்றி நடந்துக்கிட்டாலே கொரோனா தொற்று ஏற்படாமல் தடுக்கலாம். இந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகள் இல்லை, மக்கள் தங்களுக்கு தாங்களே போட்டுக்கொள்ளக்கூடிய சுய கட்டுப்பாடுகளாக மாறணும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதரும் தங்களுக்கு தாங்களே காவல் அரணாக இருக்கணும். தளர்வுகளின் போது கட்டுப்பாடு விதிமுறைகளை மீறினால்தான் மூன்றாவது அலை வரக்கூடிய சூழல் எழும்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். கட்டுப்பாடுகளை நாம் ஒழுங்காக கடைபிடித்தா எந்த அலையும் உள்ளே வர முடியாது. எனவே மக்கள் எல்லோரையும் நான் கேட்டுக்கிறது, தளர்வுகள் தரப்பட்டாச்சுன்னு சொல்லி விதிமுறைகளை மீறி நடக்க வேண்டாம். விதிக்கப்பட்ட விதிமுறைகள் அமலில்தான் உள்ளன. விதிமுறைகளை பின்பற்றி நம்முடைய மதியால் கொரோனாவை வெல்வோம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். நன்றி, வணக்கம்.